ஆர்சிபினா கோலி பிடிக்காதுனா எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை தானே பிடிக்கும். ஆர்சிபி நவ் தே பிகம் இன்டு வெரி ஸ்மால் டீம், சின்ன பசங்க ஆயிட்டாங்கன்னு அந்த ஒரு தலை தோனி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கா அவரு பார்த்துப்பாரு. வேஸ்ட் தான் ப்ரோ, புளூ ஸ்டாவில் எடுத்தது வேஸ்ட் தான், வேற ஏதாச்சும் ஸ்பின்னரை எடுத்துருக்கலாம். சிஎஸ்கே வந்து எல்லா டீமுக்கும் காம்படிஷன் தருது ப்ரோ, அதில் அதில் மாற்றமே இல்லை, எல்லா டீமுக்கும் காம்படிஷன் தர ஒரு டீம் தான் தோனி இருக்கிற வரைக்கும். பியூஷ் சாவில் எடுத்தாங்க, அது என்னமோ வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. பியூஷ் சாவில் ஒன்று அவ்வளோன்னு எக்கானமி இல்லை, எட்டு தான் இருக்குது எக்கானமி. ஆனால் பியூஷ் சாவில் எடுத்தது வந்து எனக்கு என்னமோ வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. எதுக்காக அந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னு தெரில, ஒருவேளை அது ஒரு சீனியரான பிளேயர்ன்றனால வேணால் எடுத்துருக்கலாம். தோனியோட டிசிஷன் எதுவும் தப்பாக இருக்காதுன்னு தோணுது. இருந்தாலும் என்ன சொல்ல வராங்கன்னா, மற்ற டீம்ஸ் கம்பேர் பண்ணால் சிஎஸ்கே கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஆக்ஷனை பார்த்து பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஆக்ஷன் வந்து அவ்வளோ ஒன்றும் ப்ளஸ்ஸாக இல்லை, ஒரு மாதிரி மட்டமாக தான் போயிடுச்சு. மற்ற டீம் பார்த்தா நல்லாவே எடுத்து, மும்பை இந்தியன்ஸ்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நல்லாவே காசு கொடுத்து அவங்ககிட்ட இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக நான் சப்ஸ்டியூட்டே கூட நிறைய காசோட எடுப்பேன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. கிரிக்கெட் வியூவர்ஸாக ஆடியன்ஸாக பார்க்கும்போது 6.75 எதுக்குடா அப்படின் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் தோனி ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஸ்ட்ரைட்டாக யோசிச்சிட்டாங்கன்னா அவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாச்சும் யோசிப்பார். அவர் மேலே இருக்க நம்பிக்கையினால கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும், இல்லைனா இதெல்லாம் வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு நான் சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நான் தலை மேட்சே விளையாட மாட்டார்னு சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் இல்லை அவர் என்ன இருந்தாலும் இருப்பார், அவர் ரிட்டையர்மெண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, அப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இப்போ வந்து தலை திரும்பவும் மார்னிங் நான் அந்த இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். திரும்பவும் நம்மளோட கேப்டன் கூல் வந்து நம்மக்கிட்டே வந்துட்டாருன்னு. நான் சரியான தோனி ஃபேனு. தலை தோனி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கா அவர் பார்த்துப்பாரு, டிவியே பார்த்துக்கும்போது இதை பார்த்துக்க மாட்டாரா? கண்டிப்பாக மும்பை இண்டியன்ஸ் தான் சொல்லுவேன், ஏன்னா லைக் என்ன சொல்கிறேன், எப்போயுமே ஒரு ஹெட் வெயிட் இருக்கும் அந்த டீமுக்கு, லைக் அதை உடச்சி தோக்கடிக்கணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். சென்னையில் இருந்துக்கிட்டு அதை சொல்லணுமா, தலை தோனிக்கு எப்போயுமே விசில் தான் போடணும். நமக்கு வந்து தெரிஞ்சது என்னென்னா, நான் என் ஜென்ரேஷனில் வந்து பியூஷாவில் நான் பார்த்ததில்லை கிளாடி, நான் வந்து ஓல்டு மேச்சஸ்லாம் பார்ப்பேன். ஆனால் அவங்க உங்கள் ஜென்ரேஷன்லாம் பியூஷாவில் இன்டர்நேஷ்னல் பிளேயர், அவர் அவருக்கு எவ்வளோ கிரிக்கெட் எடுத்துருக்காரு. சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சு ஓனர்கிட்ட வந்து அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காராம், சிஇஓ அதான் சிஇஓர்கிட்ட வந்து அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுங்க பியூஷாவில் எடுங்க அப்படின்னு. ஏன்னா ஆமாம், தோனி தான் சொல்லியிருக்காரு அது எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்தது, ஏன்னா அவருக்கு தெரியும் பியூஷாவில் எப்படி யூஸ் பண்ணணும். சிஎஸ்கேல மிச்சல் சாந்தர் தானே ரொம்ப பெஸ்ட் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவரோட ஆட்டிடியூட் செம, போடா மயிரே கண்ணாடி போட்டுன்னு நறுக்குன்னு பேசுவா போல, நறுக்குன்னு ஆடுவா போல. அதுக்கு தோனி கேப்டன் கூல், அதுக்கடுத்தது என்ன சொல்ல பிராவோ, வெறுப்பேற்றதில் பிராவோ கெத்து. ஃபியூஸ் சாவ்லா அவனை எதுக்கு தான் ஏற்றானுங்கன்னே தெரில, வேஸ்ட்டான். அங்கேருந்து திருத்தி விடுவாங்க தெரியுது, திருப்பி இதில் வந்து அதுக்கு பதிலாக வேறு யாரும் நியூ பிளேயர் எடுத்திருக்கான், லுங்கி நிக்கிடி சம பிளேயர். சிஎஸ்கே ஆர்சிபிண்ணா கோலி பிடிக்காதுண்ணா, எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை தானே பிடிக்கும், பிடிக்காதுண்ணா ஆர்சிபி தானே ஓட ஓட அடிக்கணும். இப்போ வந்து சாவ்லாவில் எடுத்துருக்காங்க, அது காரணம் என்னென்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தோனி ஏதாச்சும் பிளான் வச்சுருக்கலாம், எந்த டீமாக இருந்தால் என்ன சிஎஸ்கே ஜெயிச்சா போதும் அது ஐ டோன்ட் நோ, பட் நம்ம தோனி மேலே நம்பிக்கை இருக்குது தட் அவங்க டீமை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கரெக்டாக இந்த வாட்டியும் வின் பண்ணுவாங்கன்னு ஒரு ஹோப்ஸ் இருக்குது. சிஎஸ்கே இஸ் பேசிக்கலி ஒரு எமோஷன், ஸோ ஐபிஎல் பார்க்குற ஒரே ரீசன் வந்து சிஎஸ்கே தான். ஸோ யா வெயிட்டிங் ஃபார் ஐபிஎல். மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி அவனுங்களே தோற்று போயிடுவாங்க, அவனுங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவனுக்கு ஈசாலா கப் நம்ம சொல்ல மட்டும்தான் லைக்கு, அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண மாட்டானுங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் கொஞ்சம் பெரிய த்ரெட்டு, அவங்க வந்து மூணு வாட்டி வேறு இப்போ கன்சிடன்ஸாக வின் பண்ணிட்டாங்க, நாலாவது வாட்டி வின் பண்ணணுன்ட்டு ஓவர் வெறியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் உள்ளே வந்து பூம்ரா இருக்கா, அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா சும்மாவே சுற்றுவான், இதில் மூணு வாட்டி வின் பண்ணதில் இன்னும் அதிகமாக சுற்றுவான். ஸோ அதனால் அதுதான் கொஞ்சம் பயம். ஆப்வியஸ்லி சென்னை, என்ன எங்களோட விருப்பம் சென்னை தான், ஆனால் கண்டிப்பாக வந்து எம்ஐ வந்துடக்கூடாது, அதுதான் ஏதாவது ஒரு கணக்கு போட்டு தான் எடுத்துருப்பாங்க. பார்க்கலாம் மேட்ச் இந்த லெவல் போது பார்க்கலாம், ஆனால் உண்மையாக ஒரு ஃபேனாக சொன்னால் லைட்டாக பயமாக இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு. பார்ப்போம் மேட்ச் பார்ப்போம். அதனால் ஒரு காம்படேட்டராக வெயிட்டான காம்படேட்டர்னால் எம்ஐ தான். ஸோ அவங்க கூட ஒரு மேட்ச்னால் பக்காவாக இருக்கும், ஜாலியாக பார்க்கலாம். அதாவது நமக்கு வந்து மேட்ச் வந்து சாரஸ்யமாக பார்க்கணும், அதனால் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே அனுப்பிடுறது அப்படிலாம் இல்லை, கடைசி வரைய வச்சு நின்று நிதானமாக ஜாலியாக பார்க்கலாம், ஜாலியாக விளாட்லாம், ஜாலியாக செய்யலாம். அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கலாம் இல்லை தப்பாகவும் இருக்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த பவுலர்ஸையும் பார்த்துருக்கோம், அவங்களும் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து நல்லா தான் விளையாடி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவர்கிட்டே ஏதோ ஒரு புது விஷயம் இருக்கிறதுனால தானே அவ்வளோ கோடி கொடுத்து இவரையும் நம்மக்கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்ப்போம் என்ன தான் விளையாடுறாரு பண்ணுறாருன்னு பார்ப்போம்.
தெரியல எதுக்கு ஏன் கரெக்டாக அவரை பர்டிகுலராக அவர் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் 50% லைக் பிடிச்சிருக்கு, 50% பிடிக்கல. என்னோடது கேட்டாக்கா எனக்கு லைக் பிடிக்கல, எனக்கு ஏன் அவருக்கு போய் 6 crore கொடுத்து அவ்வளோ இது தெரியல. இப்போ ஆல்ரெடி இருந்தது வந்து நல்லா ஃபேபாக இருந்தது, பட் இது வந்து லைக் தெரியல. ஓகே நல்லா இருந்துவாச்சுனாக்கா ஓகே, சிஎஸ்கேக்கு தான் அந்த இது. பியூஷ் சாவ்லா ஒரு ஐபிஎல்லே ஜெயிச்சு கொடுத்துருக்காரு கொல்கத்தா, அதான பேட்டிங்கில். பட் நிறைய ஓவர்ஸ் இந்த எக்கனாமி வைஸ்லாம் பார்க்கும்போது கொல்கத்தாவுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு போலர், பஞ்சாபுக்கு கொல்கத்தாக்கெல்லாம் லைக் பிரிட்டி கன்சிஸ்டண்டான ஒரு போலர். ஸோ ஒரு லெக் ஸ்பின்னர் ஆல்சோ, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே வந்து சிஎஸ்கேனாலே மும்பை தான் லாஸ்ட்டு, எப்படி இருந்தாலுமே வந்து மும்பை வந்துடும். அதுக்கு போன இயர் தான் வந்து வராமல் போச்சு எப்பவுமே. ஆனால் அந்த ஒரு பேருன்னு பார்த்தீங்க அந்த லாஸ்ட் டைனாக்கா சிஎஸ்கே மும்பை தான். ஸோ அது ரெண்டு தான். ஏன் மும்பைனா அது வந்துருச்சு, ஒவ்வொரு வருஷமும் வந்து கிட்ட வந்து திடீர்னு மும்பை ஜெயிச்சிருவாங்க, திடீர்னு சிஎஸ்கே ரெண்டு டைம். அது ஆமாம் இந்த வாட்டி அப்படியே வேறு ஏதாவது, ஏன்னா இப்போ ஆல்ரெடி புதுசாக வர இறக்கியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக எதாவது நடந்ததுனாக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை ப்ரோ, அதான் அவங்க சீனிவாசன் சொல்லிட்டாரு, எங்கள் தலைவருக்கு தேவையானது என்னவோ அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம், அவர் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவார். அதுக்கு மேலே என்ன நம்ம சொல்கிறதுக்கு, இதுக்கு தோனிக்கு தெரியாது இல்லை ப்ரோ, அதனால பண்ணிக்கலாம் சிறப்பாக. தோனி எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அதில் என்ன தப்பு இருக்க போகுது. மும்பை இந்தியன்ஸ் ஏன்னா வந்து அப்போத்துலேருந்தே சிஎஸ்கேக்கு மும்பை இந்தியன்ஸ் தான் ஒரு ஆப்போனன் டீம் மாதிரி. சரி அதனால மும்பை இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி. மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி நவ் தே பிகம் இன்டு வெரி ஸ்மால் டீம், சின்ன பசங்க ஆயிட்டாங்கன்னு அந்த ஒரு ஸ்டேட் வந்துருச்சு. மும்பை இந்தியன்ஸ் தான் வந்துட்டு என்ன தான் நக்கலாக இருந்தாலும் தே கிவ் அஸ் தட் காம்படிட்டிவ் எஜ், எப்பயுமே நம்ம வந்துட்டு காம்படிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் என்னைய கேட்டிங்கன்னா மும்பையோட டெல்லி வந்து கொஞ்சம் சாலிட் ஆகிட்டாங்க. ஜேசன் ராய், சிம்ரன் ஹெட்மயர்லாம் தூக்கிட்டாங்க. சிம்ரன் ஹெட்மயர் போன சென்னை மேட்ச்சில் சூப்பராக ஸ்பின்னு லைக் பார்த்து செம்மையாக ஆடினாப்புல. ஸோ அவர் வந்து அவே மேட்ச்னா ஆடினார்னா லைக் சிங்கிள் ஹேண்டட்லி அவர் மேட்சே ஜெயிச்சு கொடுத்துருவார். அந்தமாரி ஒரு பிக் டைம் பிளேயர், சின்ன வயசு பட் நிறைய பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர். அதை தான் இந்த சன்ரைசர்ஸ் எப்பயுமே வருஷம் ஆடுறது தான். கொல்கத்தா கொஞ்சம் பயப்பட வேண்டியது, ஏன்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் போலர் கமின்ஸ் இப்போ அவங்களுக்கு முன்னாடி ஆடினது, அப்போ வேறு இப்போ வேறு கமின்ஸ். ஸோ அந்த ஒரு பயம் தான். மற்றபடி ஆர்சிபி அவனுக்கு என்ன பண்ணுறான்னு தெரில, ஃபின்ஸ் எடுத்திருக்காங்க, டிவிலியர்ஸ் வச்சுருக்கானுங்க, ஓவர்சீஸ் லாட்டி எப்படி அவனுங்க மேனேஜ் பண்ண போகிறானுங்க தெரில. அப்புறம் இன்னொன்று நான் சாவ்லா பற்றினு சொல்லணும்னா, தலைக்கு தெரியும்ண்ணா அவர் யாரை எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த தடவை மேட்ச் இன்னும் ரொம்ப செம, லாஸ்ட் டைம் விட வெறித்தனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து ஒரு சண்டைக்கு போனார் அம்பையர் கூட, அந்த மாதிரி இந்த தடவை வேறு ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவர் அதிகமாகவே கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தோக்கடிக்கணும் அப்படிலாம் இல்லைண்ணா, எல்லாருமே பிடிக்கும். ஆனால் ஒரு டீம் ஸ்பிரிட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேருமே, மும்பை இந்தியன்ஸும் சரி ஆர்சிபியும் சரி, ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே டஃப் கொடுக்குறவங்க தான் நமக்கு. ஆனால் என்னந்தாலும் சிஎஸ்கே தான் மாஸ். அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேபி நல்லா விளையாடுவாங்க. லாஸ்ட் சீசனில் தோத்துட்டாங்க, திஸ் டைம் ஆகுது ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நியூவாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது, அதை கரெக்டாக பிடிச்சிருவா. டோனியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால அவர் நல்ல டைமில் யூஸ் பண்ணுவார் கரெக்டாக. அதனால் என்ன பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். ஆர்சிபியை நான் சொல்லவே மாட்டேன், கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். ஆர்சிபி ஒரு அது அந்தமாரி டீம் தான். என்ன தான் விராட் கோலி இருந்தாலும் புகழ்ந்து பேசினாலும், விராட் கோலி சப்போர்ட் பண்ணுவேன் இருந்தாலும் அது ஒரு டீம்ன்ற வகையில் பார்க்கும்போது ஆர்சிபி ஒரு டீம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த விதத்தில் பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் தான் அடித்து கவுக்கணும்னு சொல்லுவேன். அவரை மாதிரி யாராலையும் விக்கெட் எடுக்க முடியாது, அவர் எது பண்ணாலும் பெஸ்ட்டு தான். தோனிக்கு அடுத்தது பெஸ்ட்டு கேப்டன்னா கேன் வில்லியம்ஸ் அண்ணா, கேப்டன் கூல். இப்போ என்ன சொல்கிறது, மற்ற கேப்டன்ஸ்லாம் என்ன சொல்கிறது, ஏன்னா பால் மிஸ் பண்ணால் கத்துவாங்க, ஆனால் கேன் வில்லியம்சன் மட்டும் எப்போவுமே கூல் அப்படி ரியாக்ஷன் கெத்துனா. அந்த தலை எப்போவுமே கெத்து தான். மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே அதுதான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷன், மும்பை இந்தியன்ஸ் ஆப்வியஸ்லி. மற்ற டீம்லாம் மொக்க தான் ஐ ஃபீல். சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபைனல் வரும், ஹோப்ஃபுல்லி திஸ் டைம் சிஎஸ்கே ஜெயிக்கணும். ஆர்சிபி விராட் கோலி இருக்கிறதுனால ஆல்வேஸ் ஃபேவ், பட் தென் சிஎஸ்கே சிஎஸ்கே. ரெய்னா வரும்போதும் யுவராஜ் சிங் முன்னாடி நம்ம தலை வரும்போது கூட வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து முன்னாடி வரும்போது நல்லா ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களோ நமக்கு தெரியாது. அதேமாதிரி இந்த புது பிளேயர் வரும்போது நம்மளுக்கு ஆடுவாரோ ஆட மாட்டாங்களோ நம்மளுக்கு தெரியாது. அவர் போப்போ விளையாடுறதை பொறுத்து தான் நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா, அவர் எடுத்தது கரெக்டாக தப்பான்றது நம்மளுக்கு தெரியும். இங்கே ஐபிஎல் வரும்போது மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி அப்படின்னு நடிச்சுக்கிறோம். ஆனால் வேர்ல்ட் கப்புன்னு வரும்போது எல்லாருமே ஒரே இடத்துல தானே வரும், தலையாக இருந்தாலும் சரி, நம்ம ரோஹித் சர்மா வந்தாலும் சரி, கோலியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம்ல. இப்போது நம்ம தலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கோலி வேர்ல்ட் கப்பில் அடித்து தலை விழுந்தாலும், இப்போ மாறி நடந்திருந்தாலும் எல்லோரும் சப்போர்ட் ஒரு இடத்துக்கு தானே போவோம், இந்தியா அவ்வளோதான். மும்பை இந்தியன்ஸ் தான் ப்ரோ, ஏன்னா நல்லா டாக்டிக்ஸ் இருக்கும் அவங்க கூட. ஆர்சிபி வந்து எப்போவுமே நார்மலாக இருக்கும், ஆனால் இந்த வருஷம் வந்து ஆர்சிபி அடிக்கும் அப்படின்றாங்க. எல்லா வருஷமும் அதான் சொல்கிறாங்க நினைக்காதீங்க, இந்த வருஷம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது.